இது nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த ஆடியோவில் வந்து நுண்ணறிவு பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். நுண்ணறிவினுடைய பண்புகள், வரையறைகள், நுண்ணறிவுனா என்ன, நுண்ணறிவினுடைய வகைப்பாடுகள், அதில் வந்து தாண்டைக்கின் வகைப்பாடு, கார்ட்னரின் வகைப்பாடு, பிறகு நுண்ணறிவு சம்பந்தமான கோட்பாடுகளை பார்க்க ஆரம்பித்தோம். அதில் ஒற்றை காரணி கோட்பாடை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இப்போ தொடர்ந்து இரட்டை காரணி கோட்பாடை பற்றி பார்ப்போம். இந்த இரட்டை காரணி கோட்பாடை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர்மன். 1904 இந்த கோட்பாடு அவர் வெளியிட்டாரு. இந்த கோட்பாடு பார்த்தீங்கன்னா புள்ளி விவர இயலின் வழி எழுந்த ஒரு கோட்பாடு. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா இந்த கோட்பாடை வந்து அவர் இயற்றுறாரு. இதன்படி நுண்ணறிவு வந்து ஜி என புறக்கூடிய ஒரு பொது காரணி, அதாவது ஜென்ரலுக்கு ஜி, அதுக்கடுத்து ஸ்பெஷல் சிறப்பு காரணியும் இதுல இருக்கு. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நுண்ணறிவுல பொது காரணி, அதாவது ஜென்ரலா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒருத்தருக்கு இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவர் அக்வயர் பண்ணிக்கிறாரு, இதை வந்து கத்துக்கிறாங்க. அப்ப அவர் சொல்ல வர்றது ஒரு பொது காரணி இருக்கு, அந்த பொது காரணி கூட ஒரு சிறப்பு காரணி ஆட் ஆகுது. இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா ஆட் ஆகும்போது ஒரு பொது காரணி, அதாவது பொது காரணின்றது மாறாது, அது நிலையானது. ஸ்பெஷல் காரணி, சிறப்பு காரணி வந்து ஆட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தனி செயல் உருவாகுது. இதுதான் ஸ்பியர்மனுடைய இரட்டை காரணி கோட்பாடு. இந்த மாதிரி ஒரு நபர் வந்து எத்தனை எஸ் அதாவது சிறப்பு காரணிகளை வேணாலும் அவர் கத்துக்க முடியும். இந்த பொது காரணின்றது மாறாத ஒரு விஷயம், அது எல்லாருக்குமே இருக்குது. அதாவது அந்த குறிப்பிட்டத்தக்க நபருக்கு வந்து இந்த ஜி எனப்படக்கூடிய பொது காரணி இருக்கும், அது கூட அவர் வந்து இந்த எஸ் எனப்படக்கூடிய ஒரு சிறப்பு காரணியை இது பண்ணிக்கிறாரு. இந்த ஜி காரணி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மரபால் தீர்மானிக்கப்படுகிறது. எல்லா செயல்பாடுகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்க இந்த ஜி எனப்படக்கூடிய பொது காரணி உதவுது. ஆனால் குறிப்பிடப்பட்ட ஒரு துறையில் ஒருத்தர் சிறந்து விளங்கணும்னா அந்த துறைக்கு தேவையான சிறப்பு காரணியை வந்து அவர் கற்றுக்கிடணும், அதை வந்து வலுப்பெற்றுக்கணும், அப்போ தான் அவரால் சாதனைகளை பண்ண முடியும் அப்படின்னு பேர்மன் சொல்கிறாரு. எனவே எந்த ஒரு இரு மனிதர்களை ஒப்பிட்டாலுமே இருவருமே ஒரே மாதிரியான புத்திசாலித்தனத்தை பெற்றிருப்பதில்லை. இதனால ஜுவாலஜியில தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்ல பின்தங்கி இருப்பாரு. வேறு சிலர் கணிதத்துல முனைப்பு காட்டுவாங்க, சிலர் மொழி பாடத்தை படிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நபர் வந்து சிறந்து விளங்கக்கூடியதுக்கு இந்த எஸ் காரணி எனப்படக்கூடிய சிறப்பு காரணி வந்து உபயோகமா இருக்குது. அதனால இந்த ரெண்டு ஃபேக்டர், என்ன ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, ஒன்னு ஜென்ரல் ஃபேக்டர், இன்னொன்னு ஸ்பெஷல் ஃபேக்டர், ஜி அல்லது எஸ், பொது காரணி அல்லனா சிறப்பு காரணி. இந்த இரண்டு காரணி தான் ஒருவருடைய நுண்ணறிவை தீர்மானிக்குது. எனவே குறிப்பிட்ட துறையில் ஒருவர் சிறந்து விளங்குபவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறதுக்கு அந்த துறைக்கு தேவையான ஜியினோட அளவும் எஸ் காரணியினோட அளவும் ரொம்ப முக்கியம். இந்த பொது காரணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மின்சக்தி மாதிரி, எலக்ட்ரிசிட்டி மாதிரி. சிறப்பு காரணின்றது ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. டிவி ஓடுறதுக்கும் கரண்ட் வேணும், லைட் எரியறதுக்கும் கரண்ட் வேணும், ஃபேன் ஓடுறதுக்கும் கரண்ட் வேணும். இந்த ஃபேனு, டிவி, லைட்ன்றதுலாம் சிறப்பு காரணி, இந்த கரண்ட்ன்றது பொது காரணி. எடுத்துக்காட்டுக்காக இதை விஷயத்த சொல்கிறாங்க. இந்த கோட்பாடு தான் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவை அளவிடும் சோதனைகளை உருவாக்குறதுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பல விஷயங்களை வந்து நம்ம அளந்து பார்க்கறதுக்கு இந்த டூ ஃபேக்டர் தியரி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த தியரிக்கு இன்னொரு விஷயம், அப்படி இந்த தியரியை பத்தி சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான இந்த சிறப்பு காரணி வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதால இதெல்லாம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் ஃபேக்டர்ஸ், அதாவது ஒரு சிறப்பு காரணியோட முக்கியத்துவம் தான் இந்த இடத்துல அதிகமாக காணப்படுது. அடுத்ததா நம்ம தாண்டைக்கின் பல்காரணி கொள்கை, மல்டி ஃபேக்டர்ஸ் தியரியை பத்தி பார்க்கலாம். இந்த கோட்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா நுண்ணறிவானது பல்லாயிரக்கணக்கான சிறு சிறு ஆற்றல்களை உள்ளடக்கியது. எந்த ஒரு மனச்செயலிலும் பல்வேறு ஆற்றல்கள் ஒருங்கிணைந்து செயல்படுது. அதாவது இரண்டு பணியில ஒருத்தர் மேம்பட்ட தேர்ச்சியை வெளிப்படுத்துறாருன்னா அதற்கு காரணம் அந்த பணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான ஆற்றலினுடைய இணைப்புகள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த கோட்பாடு பற்றி பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணி காரணமாக இருக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்த ஒற்றை காரணியும் கிடையாது, இரட்டை காரணியில் ஜிஎஸ் பார்த்தோம் அதுவும் கிடையாது, பல்வேறு காரணிகள் வந்து இதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தாண்டைக்கு நுண்ணறிவு சோதனை வந்து நாலு பகுதிகளை கொண்டிருக்கு. இந்த மல்டி ஃபேக்டர் தியரியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒன்று வந்து வாக்கியத்தை பூர்த்தி செய்தல், அதுக்கடுத்து எண் கணக்குகள் தொடர்பான ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் சொற்களஞ்சியம், அதுக்கப்புறம் கட்டளைகளை நிறைவேற்றுதல். இந்த நாலு வகை சோதனைகள் தான் நுண்ணறிவை முழுவதுமாக அளவிடுவதாக தாண்டை கூறலை. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முறைகள் மூலம் நம்ம அதை சாம்பிளிஃபை பண்ண முடியுது. இந்த நாலு முறை மூலமாக நம்ம இந்த மல்டிஃபேக்டரோட டெஸ்ட் மாதிரி நம்மளால் பண்ண முடியும்.
ஒரு முறையாக செய்யப்படக்கூடிய இந்த சோதனை வந்து நான்கினைக்கிடையும் மிக அதிகமான நேரிடை தொடர்பு காணப்படுது. இந்த நாலுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று தொடர்புடைய விஷயமா இருக்குது. அதனால இந்த நாலு விஷயத்தை வச்சு மற்ற வகையான நுண்ணறிவை நம்ம எளிமையான முறையில் கணக்கிடலாம் அப்படின்னு தாண்டக் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது கொள்கை பார்த்தீங்கன்னா தர்ஸ்டனின் குழு காரணி கொள்கை, தர்ஸ்டன்ஸ் குரூப் ஃபேக்டர் தியரி. இந்த கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா காரணி பகுப்பு கோட்பாடு, அப்படி இல்லைன்னா அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோட்பாடின்படி நுண்ணறிவு என்பது தாண்டை நினைப்பது போன்று பல்லாயிரக்கணக்கான தனித்தனி சிறப்பு திறன்களை உள்ளடக்கியதும் கிடையாது. பியர்மன் கூறுறது மாதிரி ஒரு பொது காரணியை அடிப்படையாக கொண்டு பல்வேறு சிறப்பு காரணியை பெற்று திகழ்வதும் கிடையாது. தர்ஸ்டனின் ஆய்வுப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உளத்திறன் தங்களுக்கிடையே ஒரு அடிப்படை அம்சத்தை பொதுவாக கொண்டு இயங்குதான். உதாரணமாக மேடை பேச்சு, கவிதை புனைதல், நாவலாசிரியர் பணி, தமிழ் பேராசிரியர் பணி, பத்திரிகையாளர் பணி போன்றவையெல்லாம் வெவ்வேறாக காட்சியளித்தாலும் அவருக்கு இடையே பொதுவான அடிப்படை காரணி ஒன்று சொல்லாற்றல் இயங்கி ஒற்றுமை அல்லது ஒரு சிறப்பு தன்மையை தோற்றுவிக்குது. இந்த மேலே சொன்ன எல்லாருக்குமே சொல்லாற்றல் அந்த மொழியை வந்து கையாளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. இது போன்று பார்த்தீங்கன்னா வங்கி பணியாளர், பஸ் நடத்துனர், பெட்ரோல் நிலைய காசாளர், கணித பேராசிரியர், நிறுவன கணக்காளர், ஆடிட்டர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணாற்றல் கணிதத்தில் ஒரு சிறப்பு திறமையை பெற்றிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இயங்கி வந்த ஒரு ஒத்த தன்மையை இந்த சிறப்பு திறனுக்கு வெளிப்பாடு அமையுது. இதே போன்று மனச்செயல்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்த்தா தர்ஸ்டன் வந்து ஏழு வகையான அடிப்படை திறமைகளை கண்டறிந்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இட ஆற்றல், ஸ்பேட்டியல் பெர்செப்ஷன், அதாவது புறவெளியில் உள்ள பொருட்களையும் அவற்றிற்குள்ள தொடர்புகளையும் மனக்கண் முன்னிறுத்தி காணக்கூடிய ஒரு ஆற்றல். அதுக்கடுத்து புலன் காட்சி திறன், பெர்செப்சுவல் ஸ்பீடு, துரிதமாகவும் சரியாகவும் பொருட்களை இனம் கண்டு கொள்ளும் திறன். இந்த மேல சொன்ன இட ஆற்றல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம புறவெளியில காணக்கூடிய பொருட்களை ஒன்னோட ஒன்னு தொடர்பு படுத்தி இந்த விஷயங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குது இதை நம்ம எப்படி முறையா பயன்படுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல். இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உடனடியாக பார்த்து அது என்ன சொல்ல வருது, என்ன நமக்கு கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அதுக்கடுத்து எண்ணாற்றல், ஏற்கனவே சொன்ன அந்த பேங்க் மேனேஜர், பஸ் கண்டக்டர் எக்ஸாம்பிளுக்கு இந்த எண்ணாற்றல் பொருந்தும். அடிப்படையான கணித செயல்களை வந்து முறையாகவும் வேகமாகவும் சரியாகவும் இயற்றக்கூடிய ஆற்றல். அதுக்கடுத்து சொல்லாற்றல், இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறோம். சொற்களை வந்து குறிக்கப்படும் பொது கருத்துக்களின் பொருள்களை உணர்ந்து அவற்றை சிந்தனையில் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல். ஐந்தாவதா நினைவாற்றல், மெமரி, விரைவில் மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல். அதுக்கடுத்து ஆராய்ந்தறியும் திறன், ரீசனிங் அபிலிட்டி, குறியீடுகளால் விரிவாக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்கிடையே தொடர்பை காணும் ஒரு திறன். இந்த ரீசனிங்கை வந்து அரித்மெட்டிக் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கன்க்ளூஷன், ஒரு விஷயத்துக்கு எப்படி முடிவை கண்டுபிடிக்கிறது, இதனால என்ன பயன்கள், என்ன கஷ்டம் நஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய விஷயம்தான் இந்த ரீசனிங் அபிலிட்டி. அதுக்கடுத்து சொல்வேகத்திறன், வேர்ட் ஃப்ளூயன்சி, வேகமாகவும் எளிதாகவும் தனி சொற்களை நினைக்கும் அவற்றை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல். இந்த சொல்லாற்றலுக்கும் சொல் வேகத்திறனுக்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்லாற்றல் வந்து அதை கையாளக்கூடியது, சொல் வேகத்திறன்ன்றது ஃப்ளூயண்டா பேசக்கூடியது. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ரெண்டையும் தனித்தனி ஆற்றலா சொல்றாங்க நம்முடைய தர்ஸ்டன். இதை வந்து பின்னாடி ரெண்டு விஷயமா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து தொகுப்பாய்வு திறன், இண்டக்டிவ் ரீசனிங். அதுக்கடுத்து பகுப்பாய்வு திறன், டிடெக்டிவ் ரீசனிங். தொகுப்பாய்வு திறன்னா பல தனி திறமைகளை வந்து உண்மைகளை வந்து பொதுவான ஒரு விஷயமாக தொகுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். பகுப்பாய்வு திறன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது உண்மைகளை பகுத்து தனித்தனியா எது வந்து நடைமுறைக்கு ஒத்து வரும், எது வந்து சரியானது, எது வந்து தவறானது, எது நம்ம இப்போ செய்யலாம், எது நம்ம மெதுவா செய்யலாம், இந்த மாதிரி பகுத்து பிரித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் தான் பகுப்பாய்வு திறன். நம்ம பார்த்த இந்த தர்ஸ்டன் நுண்ணறிவு கோட்பாட்டினால என்ன பயன்கள் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோட்பாடோட முக்கிய பயன்கள் என்னன்னா ஒவ்வொரு உளத்திறனையும் நல்ல முறையில வரையறுத்து கொடுத்திருக்கிறாரு தர்ஸ்டன். அந்த ஒவ்வொன்றையும் நம்ம அளவிடக்கூடியதுக்கு தனித்தனி சோதனைகளையும் கொடுத்திருக்கிறாரு. அந்த சோதனைக்குரிய யூனிட்ஸ் உருப்படைகளையும் ஒரு தனித்தன்மையோடு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த தர்ஸ்டன் குழுக்காரணி கோட்பாடை அடியொற்றி ஒரு சோதனை தொகுப்பையும் அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. இந்த நுண்ணறிவு சோதனையில பல்வேறு மனத்திறன்களை வந்து அளந்தறிய உதவக்கூடிய பல்வகை சோதனைகளை வந்து இடம்பெறணும்னோ இந்த வகை சோதனை ஒவ்வொன்றையும் தனித்தனியே நம்ம மதிப்பெண்கள் அளித்து மதிப்பிடணும் அப்படின்னு சொல்லி தர்ஸ்டன் வந்து ஒரு ஆய்வை வந்து ஏற்படுத்தினாரு. அதை தொடர்ந்து அந்த ஆய்வை வந்து ஹெச்இ கேரட் என்பவர் வந்து நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு ஒன்றை உருவாக்கினார். டெவலப்மெண்ட் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸை வந்து ஹெச்இ கேரட் வந்து உருவாக்கியிருக்கிறார். இதன்படி குழந்தைகளிடம் தொடக்கத்தில் நுண்ணறிவு வந்து ஒரு பொது காரணியாக திகழறதான்.
வயது அதிகரிக்க அதிகரிக்க இது பல்வகை சிறப்பு ஆற்றல்களாக உருப்பெற்று தனித்து இயங்க ஆரம்பிக்கிறதா ஹெச்இ கேரட் சொல்றாரு. அதுக்கடுத்துதான் கில்ஃபோர்டின் நுண்ணறிவு கோட்பாடு, கில்ஃபோர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலக்ட். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உளவியல் ஆய்வகத்தில் வந்து உளச்செயல்கள் பகுப்பாய்வை செய்து 1966 வந்து நுண்ணறிவு கட்டமைப்பு என்ற கோட்பாட்டை வந்து கில்ஃபோர்டு வெளியிட்டார். இந்த கோட்பாடு படி பார்த்தீங்கன்னா மனித மனம் வந்து முப்பரிமாணங்களில் செயல்படுதுறான், அதாவது 3D முறையில் செயல்படுது. அவ்வாறு செயல்படும் நிலைக்கேற்ப வெவ்வேறான உளத்திறன்கள் வந்து வெளிப்படுதான். அந்த ஒவ்வொரு உளத்திறன்லையும் ஒரு குறிப்பிட்ட உளச்செயல் ப்ராசஸ் வந்து ஒரு பொருள் மீது கண்டென்ட் மேலே செயல்பட்டு ப்ராடக்ட் ஒன்றை ஏற்படுத்துதுன்ட்டு கில்ஃபோர்டு சொல்கிறாரு. அதாவது ஒரு உளச்செயல் ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது, அந்த ப்ராசஸ் வந்து ஒரு கண்டென்ட் மேலே செயல்படுது, ஒரு பொருள் மேலே செயல்படுது, அது செயல்பட்டு ஒரு விளைவு அதாவது நமக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்குதான், ப்ராடக்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் நுண்ணறிவு வந்து வெளிப்படுது அப்படின்ட்டு கில்ஃபோர்டு சொல்கிறாரு. பொருள் அதுக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டென்ட்டுக்கு உருவம், ஒரு ஒரு படமாகவோ ஒரு ஃபிகராகவோ இல்லைனா ஒரு குறியீடு சிம்பாலிக்காகவோ இல்லைனா ஒரு சொல் பொருளாகவோ இல்லைனா ஒரு நடத்தையாகவோ இருப்பது தான் பொருள். இந்த செயல் நுண்ணறிவில் இந்த செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிதல், நினைவு கூர்தல், குவி சிந்தனை அதாவது ஒரு விஷயத்தை உள்ளே எடுத்துக்கிறது, அதுக்கடுத்து விரி சிந்தனை அந்த விஷயத்தை வந்து பகுத்து வெளியிடுதல், அதுக்கப்புறம் மதிப்பீடு செய்தல் எவாலுவேஷன். விளைவுகளில் பார்த்தீங்கன்னா அது யூனிட், ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணி சொல்கிறோம், அதை வகுத்து கிளாஸஸாக பிரித்து சொல்கிறோம், பல்வேறு விஷயங்களை தொடர்பு படுத்துகிறோம், அதுக்கடுத்து ஒரு ஒருங்கமைப்பை ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் மாற்றி அமைப்புகள் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை கொண்டு வர்றது, ரெண்டு விஷயத்தை இணைத்து ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வர்றது, அதுக்கடுத்து அனுமானங்கள் இம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ பொருளில் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க, உருவம், குறியீடு, சொல் பொருள், நடத்தை இதெல்லாம் பொருளில் வருது. செயலில் அறிதல், நினைவு கூர்தல், குவி சிந்தனை, விரி சிந்தனை, மதிப்பீடு. விளைவுகளில் அலகுகள், அலகுகள் நீங்கள் சொல்றது ஒரு விஷயத்தை நம்ம அளந்து ஒரு யூனிட் வச்சு இத்தனை அடி இத்தனை கிலோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அளந்து சொல்றோம், ரேட்டிங் பண்ணுறது இதெல்லாமே அலகுகள் யூனிட்ஸில் வரும். அதுக்கடுத்து வகைகள், தொடர்புகள், ஒருங்கமைப்புகள், மாற்றி அமைப்புகள் மற்றும் அனுமானங்கள் இதெல்லாம் விளைவுகளில் வருது. இந்த கில்ஃபோர்டனுடைய நுண்ணறிவு கூறுகளை வந்து அவர் எப்படி விளக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்கிறாரு, ஒரு கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கிறாரு, அதில் செங்கற்கள் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த செங்கற்களில் ஒரு ரோவில் வந்து 4 இன்னொன்றில் வந்து 5 நீள் பகுதியில் 6 ஆக மொத்தம் 120 பெட்டிகள் இல்லைன்னா கற்களை மாதிரி அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இதன் மூலமாக ஒவ்வொரு நுண்ணறிவையும் அவர் வந்து வெளிக்கொணர்ந்து காட்ட முயற்சி செய்திருக்கிறாரு. இன்று வந்து இந்த நுண்ணறிவு கோட்பாடு வந்து 5x6x6 180 நுண்ணறிவு கூறுகளா இருக்குது. அதாவது ஒரு பொருள்ல உருவம், ஒரு பொருட்களில் இருக்கக்கூடிய உருவம் வந்து எந்த வகையில நம்ம கணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பாக்கிறது மூலமா இல்லைன்னா கேட்கறது மூலமா. இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு இந்த பொருட்கள்ல 5 கூறுகள் இருக்கிறதா சொல்றாரு. இதே மாதிரி செயல்களில் உள்ள நினைவு கூர்தலை வந்து 2 வகையாக பிரிக்கிறாரு, ஒன்று வந்து நினைவில் பதிவு செய்தல், இன்னொன்று நினைவில் இருத்தி வைத்தல். இந்த மாதிரி ஒவ்வொரு கூறுக்கும் தனிப்பட்ட கூறுகளை பிரித்து கிட்டத்தட்ட நுண்ணறிவுன்றது 180 கூறுகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாரு கில்ஃபோர்ட். எனவே இந்த கோட்பாடு படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உளத்திறனிலும் ஒரு குறிப்பிட்ட உளச்செயல் ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் வந்து ஒரு பொருள் மீது செயல்பட்டு ஒரு கண்டென்ட், பொருள்ன்றது நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபிசிக்கல் மேட்டராக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், அது வந்து ஒரு குறியீடு சொல் நடத்தை இந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து பொருள் மீது செயல்பட்டு ஒரு ப்ராடக்டை ஒரு விளைவை வந்து ஏற்படுத்துது, இதுக்கு பேர் தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி திரு கில்ஃபோர்ட் அவர்கள் சொல்கிறார். சரி நண்பர்களே, நாளை நம்ம இந்த நுண்ணறிவு கூறுகள் பற்றின விளக்கம், இது கல்வியின் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள் மற்றும் வேறு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் இனிவரும் எமது அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்க்குகள் மூலம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம்.